எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் ஒரு மல்லிகைப்பூ செடி நம்ம வீட்டில் இருந்தாவே போதுங்க, நம்ம நர்சரிக்கு போயிட்டு மறுபடியும் வாங்க வேண்டியதில்லை. அதுலேருந்தே நம்ம நிறையா செடிகளை உருவாக்கிக்கலாம். அதுக்கு சிம்பிளாக நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாவே போதும். மோஸ்ட்லி இந்த மல்லிகைப்பூ செடியை டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்குமே நிறைய பேர் நல்ல ஒரு ஹார்ட் ப்ரூனிங் மாதிரி கொடுப்போம். ஸோ அப்போ அந்த ஸ்டிக்கெல்லாம் நமக்கு வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்ம அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நிறையா செடிகளை உருவாக்கலாங்க. அந்த கட்டிங்ஸை நாம் எந்த அளவுக்கு பார்த்து எடுக்கணும் அப்படின்னாங்க, அந்த கட்டிங்ஸ் வந்து நல்லா பென்சில் அளவுக்கு நல்லா திக்னஸ் இருக்கணும். இப்போ க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு சிலதெல்லாம், அந்த பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டாம். நல்லா பென்சில் அளவுக்கு திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சாக நாம் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் கிட்டே இந்த மாதிரி அருவாள்னா கோடாளி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, சிஸ்டர் நல்லா பெரிய சிஸ்டராக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ப்ரூனர் வச்சுருந்தீங்கனாலும் ஓகே தான், இல்லைனா ஷார்ப்பான ஒரு நைஃப் இருந்தாலுமே ஓகே தான். ஆனால் கொஞ்சம் பெருசான நைஃபாக இருக்கணும், இல்லைன்னா இதை கட் பண்ணுறது கஷ்டம். ஸோ ப்ரூனர் வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குச்சிக்கு பக்கமாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதில் நல்லா பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 4 ஸ்டிக்கை மட்டும் எடுத்து நான் நட்டு வைக்க போகிறேன். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறத நான் எடுத்துடுறேங்க, அதுவுமே வரும் தான். ஆனால் அதை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா வருன்றதுனால நான் 4 இது நல்லா திக்னஸாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணி விடும்போது கரெக்டாக அந்த எட்ஜில் நல்லா ஷார்ப்பான ஒரு நைஃபை வச்சு நாம் 45 degree ஆங்கிளில் நம்ம கட் பண்ணிக்கணுங்க. இதை 1 inch 2 inch அந்த கரெக்டாக அந்த இலை வரும் இல்லைங்களா தளிரலாம், ஸோ அதுக்கு கீழே 1 inch 2 inch விட்டு நாம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இந்த இலை தலையெல்லாம் நம்ம லைட்டாக கட் பண்ணிவிட்டு மேலேயுமே நம்ம 45 degree ஆங்கிளில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த இலையை ஹாஃபாக தான் நான் கட் பண்ணுறேன், ஃபுல்லாக நான் கட் பண்ணலை. ஏன்னா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், தள்ளிர் வர்றதுக்கும் அந்த இலையில காஞ்சி போகிறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி கட் பண்ணுறேன். அடுத்த குச்சியுமே நான் இதே மாதிரி 45 degree ஆங்கிளில் கட் பண்ணிக்கிறேங்க. இன்னொன்று நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, கரெக்டாக மேலே வர பார்ட்டை வந்து கரெக்டாக மேலே வர மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஒரு சில இடத்துல இலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது எது மேலே வரும் இல்லைனா கீழே வரும் அப்படின்ட்டு, அதை நாம் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். இந்த 4 குச்சியுமே நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோங்க. அடுத்தது இது வைக்கிறதுக்கு பாட்டிங் மிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்து மண் 1 பங்கு, காய்கறி கழிவுகள் மக்கின உரம் 1 பங்கு, கொக்கோபீட் 1 பங்கு, இந்த 3 சம அளவில் எடுத்துட்டேங்க. இதை தவிர நான் வேறு எதுவுமே சேர்த்தலை. இந்த கட்டிங்ஸை எல்லாம் நம்ம இந்த பெரிய வெங்காயத்தில் டிப் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் வளரும், வேரும் சீக்கிரமாக பிடிக்கும். ஆனால் இந்த பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் கிடச்சிது அப்படின்னாலும் அதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. ஒரு 4 குச்சி தான் எடுத்திருக்கேன், அதனால் 4 ஹோல்ஸ் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் இதை வைக்கலாம். எது மண்ணுக்குள்ளே வருமோ அந்த பார்ட்டை நாம் இந்த மாதிரி வெங்காயத்தில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே நெட்டு வச்சிடலாம். நாம் இந்த வெங்காயத்தில் அந்த கட்டிங்ஸை டிப் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த அடிப்பகுதி வந்து அழுகாமல் இருக்குங்க, அது ஒரு காரணம். இன்னொன்று சீக்கிரமாக நமக்கு வேர் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க, அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் தண்ணி ஊற்றி விட வேண்டியது தான். அடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருக்கு இல்லைங்களா, 5 ரூபாய்க்கு கிடைக்கும் மளிகை கடையிலலாம், அதை வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அடியில் இருக்கிறத எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக அந்த கட்டிங்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வச்சா என்ன நடக்கும் அப்படின்னாங்க, நல்ல ஒரு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும். நர்சரியிலலாம் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க, பட் நம்மக்கிட்ட வீட்டில் அதெல்லாம் இருக்காது இல்லைங்களா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது கட்டிங்ஸ்க்கு. ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தலையில் வந்திருக்கும். இன்னொன்று என்னென்னா, அந்த பாட்டிலில் ஒட்டியிருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஈரப்பதம் ட்ராப்ஸாக தண்ணியில் ஒட்டியிருந்துச்சு, அது என்னாகும்னா வேப்பராகி போகாமல் அந்த செடிக்கு அப்படியே அந்த ஈரப்பதத்தை கொடுத்துட்ருக்கும், அதனால் நமக்கு சீக்கிரமாக தளிர் வரும். நான் இன்னொரு பாட்லேயுமே இதே மாதிரி ஒரு 6 கட்டிங்ஸ் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எந்தளவுக்கு க்ரோத் இருக்குன்னு பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா 7 நல்லாவே தளிர் வந்திருக்கு. இதனோடய க்ரோத் வந்து டே பை டேவாக எப்படி மாறுது அப்படின்றதையும் காமிக்கிறேன். இதுக்கு நம்ம எந்த ஒரு உரமும் கொடுக்க வேண்டியதில்லைங்க, ஜஸ்ட் நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தாவே போதும். அப்புறம் இந்த கட்டிங்ஸை கொஞ்சம் ஷேடான இடத்துல வச்சுருக்கணுங்க, வெயிலும் படணும் அதே மாதிரி நிழலும் இருக்கணும், அந்த மாதிரியான இடத்துல தான் வைக்கணும். ரொம்ப ஒரு ரூம்குள்ளெல்லாம் கொண்டு போய் வச்சிட்டோம்னா ஃபங்கஸ் மாதிரி வந்துடும் அந்த மண்ணில். ஸோ அந்தளவுக்கு நம்ம கொண்டு போக வேண்டாம். ஓரளவுக்கு வெயில் நிழல் ரெண்டுமே ஈக்குவலாக படுற மாதிரியான இடத்துல வச்சுட்டா போதும்.
ஒரு 17 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா நமக்கு நல்லாவே தளிர்த்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லா குச்சியுமே தளிர்த்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பிளாஸ்டிக் டப்பாவை வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க, நீங்கள் எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு நார்மலாக நிழல் வெயில் ரெண்டுமே ஈக்குவலாக படுற மாதிரியான இடத்துல வச்சுருங்க போதும். இல்லைனா காலையில் வெயில் மட்டும் படுற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. பாருங்கள், இப்போ ஒரு 25 நாள் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லாவே தளைஞ்சு வந்துருச்சு. ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா அந்த இலத்துலலாம் நல்லா விரிஞ்சு நல்லா க்ரீனிஷாகவே இருக்குங்க. இதுக்காக நம்ம செப்பரேட்டாக எந்த ஒரு ஸ்ப்ரேவும் கொடுக்க வேண்டியதில்லை. நார்மலாக அந்த செடி அந்த பாட்டிங் மிக்ஸில் இருக்கிற சத்தம் மட்டும் எடுத்துகிட்டே நல்லா வளர்ந்துருக்கும். இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ரீபாட் பண்ணி வைக்கலான்ட்டு நினைப்போம், ஆனால் அதுதாங்க நம்ம தப்பு பண்ணுறோம். ஒரு 2 மாதத்துக்கு நம்ம இப்படியே விட்டுறணும், தண்ணி ஊற்றிட்டு மட்டும் வந்தாவே போதும், அப்படியே விட்டுறணும். அப்போ தான் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வேர் நமக்கு நிறையா வரும். அதுக்கப்புறமா நம்ம ரீபாட் பண்ணி வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மண்ணை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1-2 வேர் தான் இருந்திருக்கும். ஸோ அதையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த செடி அப்படியே காஞ்சி தான் போகும். ஸோ ஒரு 2 மாதம் கழித்து நாம் ரீபாட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம்.